ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன் நாம் எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நர்சரில் போய் ரோஜா செடி நாங்கள் வாங்கிட்டு வரோம் வீட்டில் வச்ச உடனே அதுக்கு பட்டு போகுது பால்ட் காஞ்சு போயிருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை எப்படி பதியும் வீட்டில் வைக்கணுன்ற பற்றி நாம் சொல்ல போகிறோம் இப்போ ரோஜா செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி மூணு செடி பதிய வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோஜா செடி நீங்கள் புதுசாக நர்சரியில் வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை எந்த பதிய பதியா வந்து உங்களுக்கு செடி வந்து பால்ட் ஆகாமல் எப்போயுமே இருக்குன்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானே ஆளுன்றத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் நர்சரியிலே தான் ரெண்டு ரோஜா செடி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் பெரிய பெரிய மதர் பிளான்ட் ரோஜா செடி தான் எடுத்துருக்கோம் நீங்கள் மதர் பிளான் எடுக்கணுமா இல்லை கிராஃப்டிங் பிளான்ட் எடுக்கணுமா எது வேணுமோ எடுத்துக்கங்க இப்போ நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டு கிராஃப்டிங் பிளான்ட் ரெண்டு செடி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரோ பேக்கில் நடுறோம் நீங்கள் குரோ பேக்கில் நடுறதா இருந்தாலும் சரி இல்லை தொட்டியில் நிறதாக இரு நட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியில் எடுத்து வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டி அந்த தொட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரோஜா செடி வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஜா செடியை பொறுத்த அளவுக்கு வேர்கள் வந்து கம்மியான வேர்கள் தான் போடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது ஃபைவ் கேஜி கவர்னு வாங்க நர்சரியில் வச்சுருப்பாங்க அதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்மளே வாங்கி வச்சு அப்படியே கூட வளர்க்கலாம் ஆனால் கொஞ்சம் வேர்கள் மண் வந்து அதிகமாக இருந்தால் தான் வேர்கள் வந்து கொஞ்சம் அதிகமான போ அதிகமாக போடும் இப்போ பார்த்துக்கோங்க இந்த குரோபேக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரோஜா செடி வந்து நட்டு வைக்க போகிறோம் ஒன்று கிராஃப்டிங் பிளான்ட்டு ஒன்று ஒன்று மதர் பிளான்ட்டு நட்டு வச்சு வைக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மண் வந்து சாஃப்டாக கொடுங்க மண்ணு பார்த்துக்கிட்டா கீழே பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து ஹைட்டு கொடுங்க அப்படி ஹைட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வேர்கள் வந்து அடியில் தான் வேர்கள் அதிகமான வேர்கள் போடும் மேலே வந்து வேர்கள் வந்து அதிகமாக போடாது அதனால் நீங்கள் ரோஜா செடி தொட்டிலையோ இல்லை எதுலேயோ குரோபேக்கிலேயே நீங்கள் ஓண்டி வைக்கும்போது அடியில் வந்து மட்டும் அதிகமான மண்ணு வந்து கொடுங்க இப்போ அந்த பேக்கில் பார்த்துக்கிட்டா பாதி மண் வரைக்கும் அடியிலேயே கொடுத்தாச்சு அப்படி அடியில் கொடுத்தா தான் உங்களுக்கு புதுசாக நீங்கள் ரோஜா செடி வைக்கும்போது வேர்கள் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக கீழே தான் போடும் அடுத்தது நீங்கள் இந்த கவரை எடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் மண் உடையாமல் எடுங்க இப்போ இந்த கவரை பாருங்கள் கொஞ்சம் கூட மண் சேக்க ஆகக்கூடாது அப்படி சேர்க்காமல் எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செடி வந்து ஃபால்ட் ஆகாது முடிஞ்ச வரைக்கும் எடுத்து பாருங்கள் இல்லைனா பிளேடு அந்த மாதிரி எடுத்து கவரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி எடுக்கிறேன்டா எங்களுக்கு வந்து கவர் வந்து யூசேஜ் இருக்குது அதனால தான் அந்த கவரை வந்து மெதுவாக எடுக்கிறோம் உங்களுக்கு கவர் வந்து யூஸ் இல்லை அதனால நீங்கள் பிளேட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து இழுத்தே வரலை மண்ணும் உடஞ்சிடக்கூடாதுன்றனால அந்த கவரை வந்து கிழிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி கரெக்டாக கிழிச்சிருந்தனா அந்த வேற பார்த்துக்கோங்க இந்த ரோஜா செடியில் வேறு இருக்குது மேலே வேறு எந்த வேறுமே மேலே இல்லை கீழே தான் இருக்குது வேறு அதனால தான் உங்களை சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குரோப்பிலேயோ இல்லை தொட்டிலேயோ நீங்கள் ரோஜா செடி வந்து பதிய வைக்கும்போது அடியில் வந்து அதிகமான மண் மண் வந்து கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோஜா செடி ஹைட் அளவுக்கு வந்து அஞ்சு இன்ச்சுக்கு வந்து கீழே மண்ணு கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் வந்து உடஞ்சிருச்சு இந்தளவுக்கு பொறுமையாக எடுத்தோம் இந்த மாதிரி வேர்கள் உடையாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்ணை வந்து நல்லா ட்ரையாக காய விடுங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மண் ஈரமாக இருக்கும்போதே அந்த குரோபேக்கில் இருக்க குரோபேக் கவரை வந்து எடுத்துட்டேன் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணை நல்லா ட்ரையாக காய விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட உடையாது மண் வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண்ணை நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த குரோபேக்கில் உள்ள கவர்களை பிளேடில் ஏதாவது கட் பண்ணி எடுங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது உரம் இருந்தால் மண்புழு உரம் டிஏபி இருந்தால் கூட கொஞ்சம் வந்து அந்த அடியில் கொடுத்த மண்ணுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தான் இப்போ அடுத்து நீங்கள் உரம் போடும்போது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் அந்த உரங்கள் சத்து வந்து போகும் அடியில் உள்ள மண்ணுக்கு வந்து அதிகமான சத்துக்கள் போகாது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மண்ணு கொடுக்கும்போதே அடியில் உள்ள அந்த மண்ணுக்கு டிஏபி அந்த மாதிரி ஏதாவது உரம் மண்புழு உரம் உங்கள்கிட்ட இருக்க எந்த உரம் இருக்கோ மண் சத்துக்குண்டான உரத்தை வந்து கொடுங்க தாராளமாக கொடுக்கலாம் வேறு அந்த யூரியா அந்த மாதிரி உரம்லாம் ரோஜா செடிக்கு கொடுத்துறாங்க வந்து அது வந்து கொடுத்தீங்கன்னா அதிகமான பவர் உள்ள உரங்கள்லாம் ரோஜா செடிக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கும்போது அந்த அதிகமான பவர் உள்ள உரம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஜா செடி வந்து டெத்தாகிற மாதிரி செஞ்சிடும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குரோபேக்லே ரெண்டு செடி நட்டு வச்சாச்சு நீங்கள் இன்னும் தரையில் நடுறவங்களாக இருந்தால் மூணு செடி ஒரே இடத்துல நட்டு வைக்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு பால்ட்டுமே ஆகாது மண் மட்டும் உடையாமல் வைக்கணும் அப்படி வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு பால்ட் ஆகாது எத்தனை செடி வேணுமோ ஒட்டி ஒட்டியே வச்சுக்கலாம் ரோஜா செடியை பொறுத்த அளவுக்குமே மற்ற பிளான்ஸ் மாதிரி வேர்கள் வந்து அதிகமாகவே போடாது நீங்கள் ஒரு நாலு வருஷம் கூட வளர்த்துட்டு அந்த ரோஜா செடியில் உள்ள வேர்களை பிடிங்கி பாருங்களேன் அந்த தொட்டி ஃபுல்லாகவே அந்த வேரே பிடிச்சிருக்காது மொதல் மெயினாக கொஞ்சம் தான் அந்த வேர் வந்து வேர்கள் வந்து பிடிச்சிருக்கும் செடி இருக்க சத்துக்குண்டான வேர்கள் வந்து ரோஜா செடியில் வராது கொஞ்சமான வேர்கள் தான் கம்மியான வேர்கள் தான் வளரும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மண் வந்து கொடுத்துருக்கோம் அந்த மண் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒட்டு செடியில் வந்து அந்த கிராஃப்டிங் பண்ணது வந்து மூடணும் அப்படி மூடும்போது அந்த கிராஃப்டிங்கில் வந்து வேர் நீ நீங்கள் அளவுக்கு மண்ணு போட்டு வைக்கும்போது கிராஃப்டிங் வேர் பிடிக்கும் போது உங்களுக்கு செடி வந்து டக்கு டக்குன்னு தலைஞ்சு வளரும் அதே இது மதர் பிளான்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கணுமான்றது தேவை கிடையாது ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து செடி வந்து குரோத்தாக வளரும் முடிஞ்ச வரைக்கும் மதர் பிளான்ட்லேயும் கூட கொஞ்சம் அந்த மண்ணுகளை கீழே இறக்கி வச்சு ஊண்டலாம் மண்ணை எவ்வளோ மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேர்கள் வந்து அதிகமான வேர்கள் வந்து அந்த குச்சி தண்டில் வந்து வேர்கள் போடும் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோஜா செடியை பார்த்தோன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு மூணு இன்ச்சு கேப் இருக்கணும் அப்படி மூணு இன்ச்சு கேப் இருந்தால் தான் நீங்கள் ஊற்றுற ரோஜா செடிக்கு பார்த்தோம்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அடுத்தது அந்த நீங்கள் தொட்டியில் நட்டு வச்சிங்கன்னா சைடில் இல்லை அடியில் ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓட்டை மெயினாக இருக்கணும் அதே இது ஓட்டை இல்லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஊற்றுற தண்ணி பூரா தேங்கி நின்று அந்த ரோஜா செடி வந்து அழிக்கிறோம் ரோஜா செடி பதியம்லாம் வச்சு முடிச்சு விட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதிகமான வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க ரோஜா செடியை பொறுத்த அளவுக்கு வெயில் எந்த அளவுக்கு அதிகமான வெயில்கள் படுதோ அளவுக்கு வந்து செடி வந்து நல்லா வந்து தலைஞ்சு வந்துடும் நான் சொன்ன மாதிரி சைடில் மட்டும் ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா தொட்டியில் அடியில் ஒரு ஹோல்ஸ் இருந்தால் கூட போதுமானதுதான் அதே இது நீங்கள் நிணலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் உள்ள இலைகள்லாம் கொட்டிரும் முடிஞ்ச வரைக்கும் பூவையெல்லாம் சிஸரில் கட் பண்ணி விட்ருங்க அப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்தால் தான் புது புது தலைவர்கள் வரும் இல்லைன்னா கட் பண்ணாமல் அப்படின்னா பூவுக்கே எல்லா சத்துமே போயிடும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்